நடிகை சித்தாரா. இவர் சினிமாவில் நடித்துவிட்டு சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு பெண் சாமியாராக கொஞ்ச நாள் இருந்தார். அதற்கு பிறகு சாமியார் இடத்தை விட்டு வீட்டுக்கு வந்து விட்டார். நடிகை அனுஷ்கா, இவருக்கு 42 வயது. இவர் நடிகர் ராணாவை ஆதரித்தவர், டேட்டிங் செய்தவர். ஆனால் ராணா இவரை திருமணம் செய்ய மறுத்துவிட்டார். இப்போது வயது 42. அனுஷ்காவுக்கு வீட்டிலே ஜாதகம் பார்த்தாங்க, ஜாதகம் பார்த்தாங்க, ஜாதகம் பார்த்தாங்க, எந்த ஜாதகமும் பொருந்தவில்லை. எப்போது உங்கள் திருமணம் என்று கேட்டதற்கு த்ரிஷா சொன்னார், நான் தன்னந்தனியாகவே வாழ விரும்புகிறேன். சினிமாவில் காதலிக்கு திருமணம் செய்து கொண்டாலும் சரி, உறவினர்கள் பார்த்து திருமணம் செய்து வச்சாலும் சரி, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்காங்க. நடிகை தொடங்கியிருக்கிற ஹோட்டல்னு சொன்னால் அதுக்கு வாடிக்கையாளர்களுடைய வரவேற்பு அதிகமாக இருக்கு. ஹைதராபாத்தில் உணவகத்தை தொடங்கிய ரகுல் பிரிசி பத்திரிகையாளரிடம் பேசும்போது சொன்னார், ஆன்மாவுக்கும் சேர்த்து நாங்கள் உணவு கொடுக்குறோன்னாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஆன்மாவுக்கு உணவு கொடுக்குறேன்னு சொல்கிறார் ரகுல் பிரிசிங்க. ஆன்மா என்றால் என்ன? ஆன்மாவுக்கு உணவு கொடுக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. ஹைதராபாத்தில் போய் தான் ரகுல் பிரிசிங்கிட்ட இந்த கேள்விக்கு பதில வாங்க வரட்டேன். கேவரல் ரகுல் பிரிசிங் சென்னைக்கு வராமையா போவார். அப்போ எப்படிமா உங்கள் ஹோட்டலில் ஆன்மாவுக்கு உணவு கொடுக்குறேங்கிற சந்தேகத்தை காட்டுவோம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். தமிழ் நடிகைகளில் திருமணம் செய்யாத வயதான நடிகைகளை இப்போ பார்ப்போம். கோவை சரளா, அவருக்கு வயது 64, இன்னமும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக இருக்கிறார். அடுத்து நடிகை சோபனா, பாக்யராஜ், ரஜினிகாந்த் ஆகியோருடன் ஜோடியாக நடித்தவர் நடிகை சோபனா. நாட்டிய பேரொளி பத்மினிக்கு சொந்தக்காரி சோபனா. இவரும் திருமணம் செய்யாமல் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு வயது 54. அடுத்து நடிகை சித்தாரா. இவர் சினிமாவில் நடித்துவிட்டு சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு பெண் சாமியாராக கொஞ்ச நாள் இருந்தார். அதற்கு பிறகு சாமியார் இடத்தை விட்டு வீட்டுக்கு வந்து விட்டார். வீட்டுக்கு வந்து இப்போது திருமணம் செய்யாமல் தனியாக இருக்கிறார். சித்தாராவுக்கு வயது 50. நடிகை அனுஷ்கா, இவருக்கு 42 வயது. இவர் நடிகர் ராணாவை ஆதரித்தவர், டேட்டிங் செய்தவர். ஆனால் ராணா இவரை திருமணம் செய்ய மறுத்துவிட்டார். இப்போது வயது 42. அனுஷ்காவுக்கு வீட்டிலே ஜாதகம் பார்த்தாங்க, ஜாதகம் பார்த்தாங்க, ஜாதகம் பார்த்தாங்க, எந்த ஜாதகமும் பொருந்தவில்லை. இப்போது அனுஷ்கா தனியாக இருக்கிறார். த்ரிஷா, வயது 39. இவரும் காதல் தோல்வி அடைந்தவர், தனியாக இருக்கிறார். எப்போது உங்கள் திருமணம் என்று கேட்டதற்கு த்ரிஷா சொன்னார், நான் தன்னந்தனியாகவே வாழ விரும்புகிறேன். சினிமாவில் காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் சரி, உறவினர்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்தவர்களும் சரி, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்காங்க? நிறைய பேர் சந்தோஷமாக இல்லை, அழுது கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் அப்படிப்பட்டவர்களில் ஒருவராக இருக்க வேண்டுமா? எனவே நான் தனியாக சந்தோஷமாக இருக்கிறேன், திருமணம் என்பது என் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லிவிட்டார் த்ரிஷா. ரகுல் பிரீத் சிங் ஹைதராபாத்தில் ஹோட்டல் தொடங்கினார். இப்போது நடிகைகள் நடித்து சம்பாதித்த வருமானத்தில் சில கிளை தொழில்கள் தொடங்குகிறார்கள். நடிப்பு என்றைக்கு வேண்டுமானாலும் நம்மை கைவிடும், ஆனால் சைட் பிஸ்னஸ் என்றைக்குமே கைவிடாது. சைட் பிஸ்னஸ் பிக்கப் ஆனால் அதுவே நமக்கு மிகப்பெரிய வருமானம் என்று நினைக்கிறார். நயன்தாரா அழகு சாதன பொருட்களை தயாரித்து கொண்டிருக்கிறார். சிம்ரன் ஹோட்டல் வைத்து நடத்துகிறார். இப்படியாக நடிகர் நடிகைகள் பல்வேறு சைட் பிஸ்னஸ் தொடங்குகிற நேரத்தில் நடிகை ரகுல் பிரீத் சிங் ஹைதராபாத்தில் ஒரு உணவகம் தொடங்கியிருக்கிறார். கடந்த மாதம் அவர் ஜக்கி பனானியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஜக்கி பனானி இப்போது அந்த ஹோட்டல் திறந்திருப்பதை வரவேற்றிருக்கிறார். எப்போவுமே நடிகை தொடங்கியிருக்கிற ஹோட்டல்னு சொன்னால் அதுக்கு வாடிக்கையாளர்களுடைய வரவேற்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா நடிகை ஹோட்டலில் நான் சாப்பிட்டேன், நடிகை ஹோட்டலில் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக ஹைதராபாத்தில் ரகுல் பிரீத் சிங் ஒரு பிரம்மாண்டமான உணவகத்தை திறந்திருக்கிறார். ஹைதராபாத்தில் உணவகத்தை தொடங்கிய ரகுல் பிரீத் சிங் பத்திரிகையாளரிடம் பேசும்போது சொன்னார், என்னுடைய உணவகத்தில் உடலுக்கு நல்ல ஊட்டச்சத்து சுவையான சாப்பாடு கிடைக்கும், உடலுக்கு மட்டுமல்ல ஆன்மாவுக்கும் சேர்த்து நாங்கள் உணவு கொடுக்குறோன்னாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஆன்மாவுக்கு உணவு கொடுக்குறேன்னு சொல்கிறார் ரகுல் பிரீத் சிங்கு,
ஆன்மா என்றால் என்ன, ஆன்மாவுக்கு உணவு கொடுக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. ஹைதராபாத்தில் போய் தான் ரகுல் பிரீத் சிங்கிட்ட இந்த கேள்விக்கு பதிலை வாங்க முடியும். வரட்டு, என்னைக்கே ஒரு நாள் ரகுல் பிரீத் சிங் சென்னைக்கு வராமல் போவார், அப்போ எப்படிமா உங்கள் ஹோட்டலில் ஆன்மாவுக்கு உணவு கொடுக்குறேங்கிற சந்தேகத்தை கேட்டுருவோம். நேரில் இது போன்ற யதார்த்தமான விமர்சனங்களுக்கு அரசியல் கேரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.